ஸ்ரீ பத்மபுராணம் 20 பகுதி. மது கைடபர்கள். எங்கும் நீர்மயம். மகாவிஷ்ணுவின் யோக துயில் தன் நாபியிலிருந்து ஒரு கமலத்தை தோற்றுவித்தார். பிரம்மன் உலகையும் அதிலுள்ள ஜீவராசிகளையும் படைக்க முற்பட்டார். அப்போது சாதுக்களிலிருந்து மது கைடபர்கள் என்ற இரண்டு அரக்கர்கள் தோன்றினர். அவர்கள் சகல லோகங்களில் வசிப்பவர்களையும் நடுங்குமாறு அக்கிரமங்கள் செய்து வரலாயினர். பிரம்மதேவரையே எதிர்க்க முற்பட அவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியிடம் சென்று முறையிட்டார். பல காலம் போர் செய்தும் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி அவர்களை வெல்ல முடியவில்லை. எனவே திருமால் மாய உபாயம் செய்து அவர்கள் மனதில் மோகத்தை உண்டாக்கினார். அந்த மோகத்தில் மூழ்கி அவர்கள் விஷ்ணுமூர்த்தியை நோக்கி, உன்னுடைய யோகத்திறன் கண்டு மெச்சினோம், வேண்டும் வரம் கேள் என்றனர். உடனே விஷ்ணுமூர்த்தி, நீங்கள் இருவரும் என் கையால் மரணமடையும் வரம் எனக்கு வேண்டும் என்றார். அப்போது எங்கும் நீர் சூழ்ந்திருந்ததால் அவர்கள் நீரில்லா இடத்திலான் உன் எண்ணம் நிறைவேறும் என்றனர். உடனே விஷ்ணு அவர்களை தன் தொடை மீது அமர்த்தி சக்கரத்தால் அவ்விருவர் தலைகளையும் அறுத்தார். இவ்வாறு மது கைடபர்கள் அழிந்தனர். 20 பகுதி முற்றிற்று.